InSearch of India, Episode 2, The Cave of Good Hope. 1453ல ஆட்டோமன் எம்பையர் கான்ஸ்டன்டினோபிளை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அங்கே நடந்துட்டு இருந்த மொத்த ட்ரேடையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஓஷியன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் கிடைச்சிட்டு இருந்த ஸ்பைசஸோ ஆர் ஏஷியன் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே அங்கே ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. அது இல்லாமல் அவங்களால வாழவும் முடியும், லைஃப்பை லீட் பண்ண முடியும். பட் இங்கே மேட்டர் அது இல்லை. அந்த டைமில் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குள்ளவே வார் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க எல்லாரும் அவங்களோட டாமினன்ஸை காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எக்ஸ்ப்ளோரேஷன் அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா மாறிச்சு. போர்ச்சுகீஸ் சேலர்ஸ் கேஃபோ போர்ஜுலரை கிராஸ் பண்ணி ஒரு ஹோப் கொடுத்தாங்க. அண்ட் அவங்களோட ஸ்கில்ஸும் இதுக்கு அவங்க காட்டின ஆர்வமும் ஒரு காரணம். அப்போ இருந்த மக்கள் எல்லாரும் ஏஷியாண்டு யூரோப் காண்டினெண்ட்டை மட்டும்தான் மொத்த வேர்ல்டை நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க மட்டும்தான் கல்ச்சரலை ஃபாலோ பண்ணி ஒரு ஐடென்டியோட வாழ்ந்தாங்க. மற்ற காண்டினென்ட்ஸ் பீப்புள்ஸ் எல்லாம் கல்ச்சரல் ஏற்றுக்காமல் ஒரு ட்ரைபல் பீப்புளாக இருந்தாங்க. பட் யூரோப் ஃபுல்லாக நியூ வேர்ல்டு ஒன்று இருக்குங்கிற தேடி வேகமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. நியூ வேர்ல்ஸை தேடி போகிறதுக்காக யூரோப் கண்ட்ரீஸ் நிறைய ஃபண்ட்ஸ் கொடுத்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண கண்ட்ரீஸ் போர்ச்சுகீஸ் அண்டு ஸ்பெயின். போர்ச்சுகீஸ் சேலர்ஸ் இன்னும் ஃபார்வர்டில் போயிட்டே இருந்தாங்க. 1456ல கேஃபார்டே ஐலாண்ட்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணுறாங்க. 1460ல செய்ரா லியோன் வரைக்கும் போகிறாங்க. 1471ல சேடாம் பிரின்சிப்பு வரைக்கும் ரீச் பண்ணுறாங்க. ஆப்பிரிக்காவோட வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் ட்ராவல் பண்ணும்போது அவங்க லேண்ட்ஃபால் பண்ணுற பிளேசஸ்லாம் அவங்களோட போஸ்ட் அண்டு ஃபோர்ட்ஸ் கட்டுறாங்க. இப்படி போர்ச்சுகீஸ் முன்னேறி போயிட்டே இருக்கும்போது இன்னொரு சூப்பர் ஹீரோ வெஸ்டர்ன் சைடில் ட்ராவல் பண்ணி இந்தியாவை ரீச் பண்ண முடியும்னு ஒரு தேரி வைக்கிறாரு. எஸ் அவர் தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். இந்த தேரியை ஃபாலோ பண்ணி 1492ல 3 ஷிப்ஸோட தே ஆர் லிவிங் ஸ்பெயின். ஆஃப்டர் 3 மந்த்ஸ் லேண்டை பார்க்குறாங்க, லேண்ட் ஆகுறாங்க. பட் அது இந்தியா இல்லை. எஸ் தே ஃபவுண்ட் ஏ நியூ வேர்ல்டு நியூ காண்டினென்ட். கொலம்பஸ் ஆக்சிடென்டலாக அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறாரு. பட் நாட் த ப்ரெசன்ட் அமெரிக்கா. அதுக்கு நியரஸ்டாக இருக்க பகாமஸ் ஐலாண்டில் லேண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் 4 டைம்ஸ் லீட் பண்ணி அகைன் வராங்க. கரீபியன் ஐலாண்ட்ஸ், கியூபா, அயாத்தி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இப்போ இருக்க யூஎஸ்ஏ, மெக்சிகோ, கியூபா, மோஸ்ட் ஆஃப் த நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கனோட நேஷன்ஸோட ஹிஸ்ட்ரி இவரோட லேண்ட்ஃபால் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஹிஸ்ட்ரியில் எதை பழைய வேர்ல்டு கனெக்டட் டு நியூ வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஜெர்னி வெஸ்டர்ன் வேர்ல்டை டோட்டலாக மாற்றிடுச்சு அண்ட் நியூ பிகினிங்ஸை உருவாக்கிடுச்சு. கொலம்பஸ் மேடிய ரிமார்க்கபிள் திங் இன் ஹிஸ்ட்ரி. யூஎஸ்ஏல மட்டும் கொலம்பஸ்ன்ற பேரில் 54 ஊர் இருக்குது. கொலம்பியான்னு ஒரு கண்ட்ரி நேமே இருக்குது. நம்ம பக்கத்து கண்ட்ரி ஸ்ரீலங்காவோட ஃபினான்ஷியல் கேபிட்டல் கொழும்பு, இதுவும் இவரோட நேமில் தான் வந்தது. இது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் வேர்ல்டு ஃபுல்லாக இவருக்கு இன்னும் மான்யூமெண்ட்ஸ் இருக்குது. 1990ஸில் கொலம்பஸ் மேலே ஒரு தப்பான தேரிஸ் வச்சு அமெரிக்காவில் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இவரால் தான் அமெரிக்காவோட ட்ரைபல் பீப்புள் செத்து போயிட்டாங்க, இண்டிஜினியஸ் ட்ரைபல் பீப்புள் செத்து போயிட்டாங்க, யூரோப்பியன் டிசீஸ் ஸ்ப்ரெட் அது இதுன்னு. வாட் எவர், ஹி மேட் ஹிஸ்ட்ரி, ஹி லிவ்ஸ் இன் ஹிஸ்ட்ரி அண்ட் அரவுண்ட் எவ்ரிவேர். இதே மாதிரி இன்னொரு போர்ச்சுகீஸ் செயலர் இந்தியாவுக்கு வெஸ்ட்டில் வழி கண்டுபிடிக்கிறேன்னு போய் ஆக்சிடென்ட்டில் வெஸ்ட்டில் லேண்ட்ஃபால் ஆகிறாரு. அவர் பேர் ஃபெட்ரோ ஹார்ட்வஸ் கேப்ரல். அவர் லேண்ட்ஃபால் ஆன இடம் பிரேசில். எஸ் ஹி ஃபவுண்ட் எ சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட். இது பிரேசில் அண்டு சவுத் அமெரிக்கன் நேஷன்ஸோட ஹிஸ்ட்ரியை மாற்றிடுச்சு. மோர் ஓவர் 400 இயர்ஸ் பிரேசிலை போர்ச்சுகீஸ் ரூல் பண்ணாங்க. அதுக்கு சீட் போட்டது இந்த லேண்ட்ஃபால் தான். இன்சர்ச் ஆஃப் இந்தியா இவங்க எல்லாமே நியூ வேர்ல்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் இந்தியா நாட் ஃபவுண்டு. 1488ல போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர் பார்த்தலோமியோ தியாஸ் பல சைக்ளோன்ஸ் அண்டு ஸ்டோம்ஸை கிராஸ் பண்ணி ஆப்பிரிக்காவோட சவுத் இந்தியன் டிப்பை ரீச் பண்ணுறாரு. இதுக்கு அவர் கேஃப் ஆஃப் ஸ்டோம்னு பேர் வைக்கிறாரு. இந்த நியூஸ் போர்ச்சுகல் போது அங்கிருந்த மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்போ இருந்த போர்ச்சுகல் கிங் இதுக்கு கேஃப் ஆஃப் குட் ஹோப்னு நேம் வைக்கிறாரு. தமிழில் சொல்லணும்னா நம்பிக்கை முன. பிகாஸ் பல செஞ்சுரிஸ் வேர்ல்டு டிலாமிங்கிற ஏன்ஷியன்ட் சயின்டிஸ்ட் இந்தியன்.